வணக்கம், நான் டாக்டர் கமலா செல்வராஜ் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து எங்கள் பாட்டி, அதாவது கங்கா பாட்டி, எங்கள் அப்பாவோட அம்மாவை பற்றி சொல்ல போகிறேன். முக்கவாசி சுவாமி ஸ்லோகம் பாட்டெல்லாம் அவங்ககிட்ட தான் நான் கற்றுட்டோம். அவங்க எங்களுக்கு உட்காந்து சொல்லிக் கொடுக்கல, அவங்க எழுந்துட்ட உடனே அவங்க வந்து ஷேவ் பண்ணி ப்ளவுஸ் இல்லாமல் அந்த மாதிரியான பாட்டி. அந்த காலத்துலேருந்து மூணு தூரம் ஷிவன் டு பனாரஸ் காசியில் போய் சாகணும்னு ஒரு ஒரு மாதம் இருந்துட்டு வந்தாங்க. இங்கே வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் தான் 98 இயர்ஸில் இறந்து போனாங்க. ஸ்வீட் லேடி. அவங்க வந்து டெய்லி காலம்பரம் எழுந்தோடனே பாடுற பாட்டு இது. ஐ வாண்ட் நீங்கள் எல்லாமும் அதை கற்றுண்டு நீங்கள் எழுந்துக்கிடுச்சே அந்த பாட்டு பாடினா டெஃபினட்டாக வீட்டில் எல்லாம் நல்லதே நடக்கும். ஓகேயா? கோபாலா எழுந்தருளும் கோபி ஜனங்கள் காக்க கோகுலம் தன்னில் வந்து, கோபாலா எழுந்தருளும் அருண உதயமாச்சு அந்த கரங்கள் போச்சு, அருண உதயமாச்சு அந்த கரங்கள் போச்சு, ஆகாயம் வெளியாச்சு ஆரவாரம் வந்தாச்சு, கோபாலா எழுந்தருளும் கோகுல சஞ்சாரமாச்சு, குசு மலர்கள் மலர்ந்தாச்சு, கோகுல சஞ்சாரமாச்சு குசு மலர்கள் மலர்ந்தாச்சு, கோடி பட்சி சங்கலும் கூடி சத்தம் உண்டாச்சு, கோபாலா எழுந்தருளும் மாதா பிதாக்கள் உந்தன் மழலை சொல் கேட்க வேண்டி, மாதா பிதாக்கள் உந்தன் மழலை சொல் கேட்க வேண்டி, அவளை காத்திருக்கள் நித்யரே எழுந்தருளும், கோபாலா எழுந்தருளும் யாதவர் எல்லாரும் கூடி மாதவாய் உன்னை தேடி, அவளை காத்திருக்கள் நித்யரே எழுந்தருளும், கோபாலா எழுந்தருளும் கோபி ஜனங்கள் காக்க கோகுலம் தன்னில் வந்து, கோபாலா எழுந்தருளும். நான் பாடி இல்லை, அங்கங்கே எப்படி போகிறது மன்னிச்சுக்கவும். பட் இது வந்து இந்த மாதிரி நிறைய பாட்டு பாடுவாங்க. இதில் வந்து ஸ்பெஷலி என் தங்க நாராயணி சொன்னான், என்டி காலமில் நாங்களும் வேர்ட்ஸ் கேதர் கேதரி பண்ணி பார்த்தோம், ஒரு பழைய புஸ்தகத்தில் கண்டுபிடிச்சோம். திஸ் இஸ் வெரி நைஸ், எழுந்துக்கிறச்சே இவங்க இந்த பாட்டோடு தான் எழுந்துப்பாங்க. உடனே அவங்களோட சிஸ்டர் சின்னமாக இருந்து, ஏண்டி நீ பண்ணலன்னா கோபாலம் எழுந்துக்கவே மாட்டேன்னா, ஏண்டி பெசாம் கடையில் அப்படிமாங்க. உடனே நாங்கள்லாம் சிரிப்போம். ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் மெமரி அண்ட் ரெமெம்பரன்ஸ் ஃபார் மீ. ஐ ஹோப் யூ ஆன் லேர்ன் த வேர்ட்ஸ் அண்ட் சிங் எவ்ரி மார்னிங் அண்ட் டீச். என்ன மாதிரி பாடாமல் நல்லா அழகாக பாடுங்க. ஓகே.